கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். அழகான தமிழ் ஹீரோயின்கள் திறமையான நடிப்பால் ஹிந்தி சினிமாவில் நடித்து வெற்றி அடைந்து தங்கள் திருமணத்தையும் அங்கேயே அமைச்சுக்கிட்டாங்க. தன் முதல் படமே வெற்றி அடைஞ்சதால தமிழ் ஹிந்தின்னு தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தாங்க. அசின் மைக்ரோமேக்ஸ் அதிபர் ராகுல் சர்மாவை மும்பையில் கடந்த செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி ஹிந்து கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை இனிதே அமைய வாழ்த்துவோம். அலைத்தகடு படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். ஏஎம் பாஸ்கர் இயக்க பிஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிச்சிருக்காங்க. கொச்சின் சென்ற காதல் ஜோடிகளின் நிலை என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையா. புதியவர்கள் நடிச்சிருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். டைரக்டர் ஏஎம் பாஸ்கர் பேசுறேன். இது 5வது படம் அலைத்தகடு. இந்த படத்துல சக்தி, ரிஷி ரெண்டு பேரும் ஹீரோ. மும்பை மாடல் ஆஷிகா தத் என்ற பொண்ணு ஹீரோயின். படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லராகவும் என்டர்டைன்மெண்ட்டு வந்து பயங்கர சஸ்பென்ஸோடு தான் அந்த கதை ஆரம்பிக்கும், முடியறதும் அப்படி தான் இருக்கும். 4 சாங்கு 4 ஃபைட்டு படத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்குது. ஐம் ஆக்டிங் ஆஸ் ஹீரோ இன் திஸ் ஃபிலிம். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். மை நேம் இஸ் ரிஷி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் லைக் ஆக்சுவலி மை கேரக்டர் இஸ் லைக் ஐ ஆம் அ டைரக்டர் இன் த ஃபிலிம். ஐ ஹாவ் 3 ஃப்ரெண்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். திஸ் ஃபிலிம் இன்க்ளூட்ஸ் லவ், த்ரில்லர் and a kind of sentiment, and it has many entertainment roles. என்னோட பேர் சக்தி. இந்த படத்தில் நான் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கல என்ன என்னுடைய கதாபாத்திரம் அப்படின்னாக்க, தொலைஞ்சு போன ஒருத்தரை தேடுறது தான் என்னுடைய வேலை. அது எங்கே போய் தேடுறேன்னா கோவாவில் போய் தேடுவேன். கோவாவில் தேடிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியை பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கதையுடைய திருப்பு முனையே. அதுக்கப்புறம் என்னன்றது தியேட்டரில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். என் பேர் சாதிக் ஹசன். பிஆர் என்டர்டைன்மெண்ட்டும் எஸ்டூஎஸ் ஃபிலிம்ஸும் இணைந்து தயாரிக்கிற அலைத்தகுதுங்கிற படத்தில் இசையமைப்பாளர் அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. 4 சாங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. வல்லவன், சைந்தவி, வேல்முருகன், ரோஷினி பாடியிருக்காங்க. இளையகம்பன் சாரும் ஜெகதீஸ்வரனும் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. பிஆர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஸ்டூஎஸ் பிக்சர்ஸ் வழங்கும் அலைத்தகுறின்ற படத்தில் நான் வந்துட்டு வில்லனாக நடிச்சிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை வந்துட்டு பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். என் பேர் சின்ராசு. நிறைய படங்களில் காமெடியாக பார்த்துருப்பீங்க. விவேக் சார் கூட நிறைய பண்ணியிருக்கேன். எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமான படம் இந்த அலைத்தகுடு. சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது யாருமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்போம், அது பார்த்திங்கன்னா திடீர்னு வேறு ஒரு ட்ராவல் ஆகும். இது மற்ற படங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். இது படங்கள் சீனுக்கு சீன் ஒரே ட்விஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பாகுபலி. ராஜமௌலியின் இயக்கத்தில் முன்னணி நடிகர்களின் படையோடு வந்த இந்த படத்தின் கதையும் வெற்றியும் உங்களுக்கே தெரியும். பாகுபலி பார்ட்டு. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது கேரளாவின் கண்ணூர் காடுகளில் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். உண்மையான மலைவாழ் மக்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த படத்துக்காகவே ஆர்ட் டைரக்டர் தாபுஸ்ரில் அனுஷ்கா அண்ட் தமனாக்காக கோயில் கட்டியிருக்காராம். தெலுங்கில் ரவி தேஜா, ஸ்ருதி ஹாசன் நடித்த காமெடி கலந்த ஆக்ஷன் திரைப்படம் பழுப்பு. எவெண்டான்ற பெயரில் தமிழில் இந்த படத்தை மொழிமாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸ்ரீ பத்ரகாளி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஐ பத்ரகாளி பிரசாத், ப்ரொடியூசர் ஆஃப் பத்ரகாளி ஃபிலிம்ஸ். Our picture title is Evanda. It is a picture in Telugu, a super duper hit movie in Telugu by the name of Balupu. This picture, SS Tamani has given a music, an excellent music. All the 5 songs are super duper hit in Telugu, whereas Tamil it has come out very well. All the songs it has been recorded day before yesterday. We have finished the recording, whereas dubbing part also we have finished it. Em per Venkata Enayathayarepu, Bhadrakali Films, Evanda. Telugu lo undi சூப்பர் டூப்பர் ஹிட்டான பல்பு படம். பிவிபி சமத்த தெலுங்கில் எடுத்திருக்கேன். ரவி தேஜா, ஸ்ருதி ஹாசன், அஞ்சலி, லக்ஷ்மி ராய், பிரகாஷ்ராஜ், ஜெயபிரகாஷ் ரெட்டி, பிரம்மானந்தம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்கேன்.
இது வந்து எவண்டா அடுத்த மாதம் பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறக்கிறேன். நான் ஏஆர்கே ராஜராஜா. இன்றைக்கி எவண்டா படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த படமும் டப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து தெலுங்கில் பலுப்பு அப்படிங்கிற பேரில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படம். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடல்கள், சண்டை காட்சிகள், லவ் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் புதுமையாக இருக்குங்க. இந்த படம் வந்து தமிழில் ரீமேக் ஆகும்னு நான் நினச்சேன் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. ஆனால் ரீமேக் ஆகலை, மறுபடியும் நானே டப்பிங் பண்ணியிருக்கேன். பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். நான் பாடலாசிரியர் அருண் பாரதி பேசுகிறேன். எவண்டா திரைப்படத்தில் வந்து ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். பட்டுக்கோட்டை முந்திரி அப்படின்னு ஒரு பாடல், காஜல் கலரிவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். ரெண்டு பாடலும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்திற்கு எஸ் எஸ் தமன் இசையமைச்சிருக்கிறார். நான் பாடலாசிரியர் பா மீனாட்சி சுந்தரம். எஸ் எஸ் தமன் அவர்கள் இசையில் இந்த படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். மயில் தொகை நிலா, மலைச்சாரல் விழா, நீதான் காதல் நூற்றாண்டு விழா, வெயில் தூவும் கணா, குளிர் மெய்யும் வினா, நீதான் காதல் நூற்றாண்டு விழா என காதல் பாடல் எழுதியிருக்கிறேன். எல்லோருடைய இதயத்தையும் இந்த பாடல் கவரும் என்று நான் நம்புகிறேன். படிப்படியா முன்னேற்றமான நடிப்பையும் வெற்றியையும் தந்து கொண்டிருக்கும் ஹீரோ உதயநிதி ஸ்டாலின். ஹிந்தியில் வெற்றியடைந்த ஜாலி எல்எல்பி படத்துடைய தமிழ் ரீமேக்ல உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிக்கிறாரு. அகமத் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கு தமிழ்ல மனிதன்னு பெயர் வச்சிருக்காங்க. தொடர்ந்து சுசீந்திரன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினும் விஷ்ணுவும் இணைந்து பேர் வைக்காத திரைப்படத்துல நடிக்க இருக்காங்க. அதற்கான பூஜையும் போட்டிருக்காங்க. விக்ரம் பிரபு ஆக்ஷன் ஹீரோவா தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பவர். விக்ரம் பிரபு எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் புதிய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. பேர் வைக்காத இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் படமா? பெரிய வெற்றிக்காக வித்தியாசமான படங்களில் வித்தியாசமான கேரக்டர்களில் நடிப்பவர் பரத். வடிவுடையான் இயக்கத்தில் பரத் அகோரியாக நடிக்கும் திரைப்படம் பொட்டு. நமிதா உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிக்கிறாரு ஜான் மேக்ஸ். மைனா, சாட்டை, மொசக்குட்டி, சவுகார்பேட்டை, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிற படத்தோட சவுகார்பேட்டை, இப்போ அஞ்சாவது படம் வந்து நாங்கள் பொட்டுன்னு படம் எடுத்திருக்கோம். படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லேயுமே இது ரிலீஸ் ஆகுது. பரத், இனியா, மணி, நமிதா, அப்புறம் ஆசர் சார் இருக்காங்க. இதுமாதிரி ஒரு ஒரு 16 ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்காங்க. இதில் இது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டெலாம் போட்டு எடுக்கிறோம். ஒரு காலேஜ் செட்டு போட்டு எடுக்கிறோம். என் பேர் விசி வடிவுடையான். பொட்டு திரைப்படத்துடைய இயக்குனர். இதுக்கு முன்னாடி சவுகார்பேட்டைங்கிற படம் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். அதே கன்சனுக்கு ரெண்டாவது படமாக இந்த படம் பண்ணுறேன். ஒரே கன்சனுக்கு ரெண்டாவது படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. பரத்தும் நானும் இணைகிற ஃபஸ்ட்டு ஃபிலிம். பரத்துக்கு இன்னொரு டைமென்ஷனான ப்ரஃபார்ம் இந்த படத்தில் இருக்கும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நமிதா கிளாமர் வெர்ஷன்லேருந்து இல்லை ப்ரஃபார்ம் அப்படியான ப்ரஃபார்ம் வெர்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இந்த படம் புதுசாக இருக்கும். ஹாரர் ஃபிலிம் இது, ஆனால் அதில் இன்னொரு வெர்ஷனான இன்னொரு களமான ஃபிலிமாக இந்த படத்தை தொட்டிருக்கேன். என் கெரியரில் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமாக இருக்கும் இது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவோட ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ மோர் ஆஃப் ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாரர் மட்டும் இல்லாமல் ஹாரர் கலந்த ஒரு ஹியூமர் ஃபிலிம்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர். நான் உங்கள் அம்ரேஷ் பேசுகிறேன். வெறும் விபூதி மட்டும்தான் வச்சுட்டு வந்தேன். எனக்கு பொட்டு வச்சு அழகு பார்த்துட்டாங்க. இந்த பொட்டோட குருவினம் என்ன ரெண்டு சாங் போட்டு காமிச்சேன், அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இந்த படம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் பெருமையும் தருது. பரத் சார் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கார். இந்த மாதிரி நான் பரத் சாரை பார்த்ததே இல்லை. அவர் பார்க்கும்போது என்ன இது, யாரா இது, அப்படி இருக்குது எனக்கே. ஸோ ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க பாருங்கள். நமிதா இது மேடம் இதில் இருக்காங்க, இனியா மேடம் இதில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய பேனரில் இந்த பெரிய காம்பினேஷனில் நான் இருக்கிறது என்னோடய தவான் கூட சொல்லலாம். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஷாலம் பிக்சர்ஸுக்கு. நான் உங்களை இனியா பேசுகிறேன். பொட்டு படத்தோட பூஜா ஃபங்க்ஷனில் இருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில் ரோல் பண்ணுறேன். பொட்டுன்ற கேரக்டர் மாசாணிக்கு அப்புறம் டைட்டில் ரோல் பண்ணுற படம் இது. ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ஆக்டிங் ஓரியண்டடான ஒரு ரோல். ஸோ இந்த மூவி வந்து ஃபெப்ரவரியில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது வருஷம், புது ஆரம்பம். இதுக்கு முதலே நிறையா கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு. பட் இது ஹாரர் த்ரில்லர் எக்ஸைட்டிங் மூவி. அண்ட் நான் ஒரு மெயின் வில்லன், அகோரி கேரக்டர். என் பின்னாடி நீங்கள் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அது கூட ஃபுல் அவுட் அண்ட் அவுட் நெகட்டிவ் ஷேட், ஃபுல் மெயின் வில்லன். திஸ் இஸ் ஸ்வேதா அஷோக். பொட்டு படம் பூஜைக்காக வந்திருக்கேன். பொட்டில் வந்து பரத் கூட ஒரு த்ரில்லிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ அது இன்னும் ஃபுல்லாக சொல்ல முடியல, பட் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அண்ட் சிம்பா வந்து என் ஃபர்ஸ்ட் மூவி. சிம்பாவில் பரத் கூட ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்.
So, hoping for the best. This is my second film. I'm very Indian Harris, Pottu Paduthoda cinematographer. This is my second movie. First, I worked with Arthur Wilson. Pottu is a horror plus action movie. ஹாரர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளூ டோனில் தான் போவானுங்க. நான் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி பர்பிள் டோனில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக ஹாரர் மூவிக்கு வந்து பெரிய புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் நடிக்கும் திரைப்படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். விஜய் ஹீரோவாக நடிக்க அட்லி இயக்கி கொண்டிருக்கும் திரைப்படத்துடைய ஷூட்டிங் முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை ஏப்ரல் 14 வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இசை ஞானி இளையராஜாவின் இசை காலத்தை கடந்தும் இனிமையான ராகங்களாக இசைஞானியின் இசையில் தனுஷ் தயாரிக்க அஸ்வினி ஐயர் ஹிந்தியில வெளிவந்த ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் செய்ய போறாங்களாம். சமுத்திரக்கனி, அமலாபால், ரேவதி இவங்க எல்லாரும் இணைந்து நடிக்க போற இந்த திரைப்படம் அம்மா பொண்ணு பாசத்தை மையப்படுத்தி இருக்கான். பல படங்களை தயாரித்தும் விநியோகித்தும் கொண்டிருப்பவர் அபிராமி எஸ் ராமநாதன். இவர் இப்போ தயாரிக்க போகும் திரைப்படம் உன்னோடு கா. ஆரி ஹீரோவா நடிக்க கூடவே பல புதுமுகங்கள் நடிக்க இருக்காங்க. காதல் கதை தான், ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு காதல் கதை. அது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். படத்துல பார்த்தது ரொம்ப முக்கியம். சினிமாவில் அனுபவம் கொண்டவர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. திரையுலகிறீங்க. உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை ரசிப்பீர்கள். ஒரு அருமையான காஸ்ட்ல சக்தி, மை ஃப்ரெண்ட் சத்யா, மியூசிக் டைரக்டர், and my youngster Zari is a good actor. My youngster Zari avaru irukkaanga. Naanum kooda irundhadhu romba santhosham. Ena naan ungala mari pogunniyanga aayiten. Neenga irangaradhaala enna koopidringa romba santhosham. Thank you. I wish this wonderful team a great success. Abhirami Mega Mall production lo unnodu ka ka anna Ramanan sir moolagal kuduttaaru. உன்னோடு காதல்னா டபுள் மீனிங் இருக்கு. உன்னோடு காதல், உன்னோடு கட்டி, எது எடுக்கிறோமோ எடுக்கணும். பட் த்ரூ அவுட் பிக்சர் இந்த மாதிரி டபுள் மீனிங்கும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நன்றி கூட என்டையர் யூனிட்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். இந்திய தினம் இது தென்னிந்திய வர்த்தக சபையில் ஃபிலிம் வர்த்தக சபை தகவலாக இருப்பதற்கு மூல காரணம் ராம்நாதன் அவர்களும் சேர்ந்து என்று சொன்னால் அது தவறாகாது. இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், ஆகும். இதே 100 டேஸ்க்கு வந்து நாங்கள்லாம் இங்கே வந்து தாங்கிறது சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உன்னோடுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலம். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு படம் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஜானலில் இருக்கும். ஆடும் கூத்தாக இருக்கட்டும், அப்புறமா ரெட்டைச்சூலி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வச்சு ஒரு படம், பாரதிராஜா பாலசந்தரம் நடிச்சது, அப்புறம் நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி வேறு ஒரு கலரில் இருந்தது, அதுக்கப்புறம் மாலை பொழுது மயக்கத்திலே, அப்புறம் மாயா. ஸோ ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நிறைய கதைகள் கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அபிராமி ராமநாதன் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தவுடனே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கதை கேட்டவுடனே டபுள் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு எந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தனோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கதை வித் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், எல்லாமே ஹியூமராக ஜாலியாக பண்ணியிருக்காரு. சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.